ஸோ நம்ம மதுரையை பார்த்தீங்கன்னா வைகை நதி ஓரமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது தான் இந்த மதுரை. முப்பெரும் வேந்தர்களில் ஒருத்தரான பாண்டிய மன்னன் ஆட்சிக்கு கீழே தான் இந்த மதுரை இருந்திருக்கு. இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டை விடவும் நம்ம மதுரை தான் ரொம்ப பழமை வாய்ந்த நகரம்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ராமாயணம், அர்த்தசாஸ்திரம் போன்ற நூல் எல்லாமே மதுரையை பற்றி சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆதி காலத்தில் தனஞ்சயன்ற விவசாயி வனப்பகுதியில் போயிட்டு இருக்கும்போது கடம்ப மரத்துக்கு கீழே ஒரு சுயம்புலிங்கம் இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த விவசாயி உடனே இந்த செய்தியை மன்னர் குலசேகரர் கிட்ட போய் சொல்றாரு. அந்த மன்னர் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. அந்த சுயம்புலிங்கம் சுத்தி உருவாக்கப்பட்டது தான் இந்த எழில் மிகுந்த மதுரை நகரம்னு சொல்றோம். சிவன் அவரோட திருவிளையாடல்கள் நிகழ்த்திய இடம்தான் இந்த மதுரைன்னு அழைக்கப்படுது. அப்புறம் வந்த விஜயநகர பேரரசு அங்கமா மதுரை விளங்கியது. இவங்க உருவாக்குன ஆளுநர்கள் தான் பின்னாடி நாயக்க மன்னர்களாக மதுரையா ஆட்சி பண்றாங்க. பின்னாடி வந்த ஆங்கிலேயர்லேருந்து வந்த எல்லா மன்னர்களும் மதுரையோட அழகு குறையாமல் ஆண்டுட்டு வந்தாங்க. திருமலை நாயகர் மகால், வண்டியூர் தெப்பகுளம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், காந்தி மியூசியம்னு இந்த மாதிரி மதுரையோட அழகை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன், முருகனோட 6 படை வீடுகளில் மதுரையில் தான் 2 வீடு இருக்குது. ஒன்று திருப்பரங்குன்றம், இன்னொன்று பழமுதிர்ச்சோலை. தொன்மையான இந்த மதுரையை பற்றி பேச நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.